சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடலோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. இரண்டு மாடலுமே வந்து ஒரே இடத்துல விற்பனைக்காக வந்துருக்குதுங்க. ரெண்டுமே வந்து ஒரு ஹெச்எஃப் டைப் மாடுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு அனைத்து பதிலுமேந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. மாடுகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் எளிமையாக இருக்கும்படியாக வீடியோஸ் வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறேங்க. தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஹெச்எஃப் டைப் மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீத் சினையாக இருக்குதுங்க. தற்போதைக்கு வந்து 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போடுறக்கிற அதிகபட்சமாக ஒரு 10-15 நாள் பக்கமாக டைம் எடுத்துக்குங்க. ஒரு நல்ல ஒரு கருப்பு சட்டையான மாடுங்க. தலையத்துலேயும் நல்ல கரவைத்தன் கொடுத்துருக்குதுங்க. இந்த இரண்டாம் மீத்துலேயுமே ஒரு நல்ல கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க. மாடு பார்க்குறக்கே நல்ல கண்ணுக்கு பிடித்தமான மாடாக இருக்குதுங்க. மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க. இரண்டாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க. தற்போதைக்கு இன்னும் மாடு வந்து மடி எடுக்கிற காரணிக்கலைங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10-15 நாள் டைம் இருக்குதுங்க. கண்ணு போடுற சமயத்தில் இன்னும் நல்ல பெரியளவில் மடி எடுக்குங்க. மாடு வந்து கரை பிடிக்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல ஒரு குணமான மாடுங்க. இரண்டாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10-15 நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க. இந்த மாடோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 52,000 விலை சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது ஒரு தலையீத்து மாடுங்க. மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 4 பல் தான் போட்டிருக்குதுங்க. மாடு வந்து தற்போதைக்கு கன்று போட்டு 4 நாட்கள் ஆகுதுங்க. தற்போதைக்கு வந்து சீம்பாலில் தான் இருக்குதுங்க. கன்றுன்னு பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க. தற்போதைக்கு வந்து சீம்பாலில் தான் இருக்குதுங்க. மாடு வந்து கன்று போட்டு 4 நாட்கள் தான் ஆகுதுங்க. தலையீத்துலேயே வந்து ஒரு 15 லிட்டர் கரவைத்தன் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க. 4 பல் தலையீத்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சட்டை மாடுங்க. கண்ணுக்கு பிடித்தமான மாடாகவும் இருக்குதுங்க. மாட்டில் சுழி தவறோ மற்றபடியும் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. குணத்துலேயும் நல்ல குணமான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க. மாட்டோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ரேர் கலர் மாடுங்க. இந்த மாதிரி மாடுகள் வந்து கிடைப்பது வந்து அரிது தானுங்க. தலையீத்து மாடுங்க. 4 பல் கன்று போட்டு 4 நாட்கள் ஆகுதுங்க. கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. இந்த ஈத்தில் கறவைத்திறன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 லிட்டர் கறக்கும்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 66,000 சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க. நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க. வேணுங்கிற நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. இரண்டு மாடுகளுமே வந்து ஒரே இடத்துல தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. மதுரை மாவட்டத்தில் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. டிஸ்பிளேயில் மாட்டுக்காரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. வேணுங்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. மேலும் மாட்டுக்காரரே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாருங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எங்கே வேணாலும் மாட்டை வந்து இறக்கி கொடுத்துடலாம். அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க. மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட் கொடுங்க. மற்றொரு வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.